இன்னைக்கு நம்ம தேர்ட் சம் பார்க்க போறோம். The discrete random variable has the following probability function. P of x is equal to x is equal to kx, where x is equal to 2, 4, 6. P of x is equal to k into x minus 2, where x is equal to 8. P of x equal to 0 otherwise, where k is a constant. Show that the value of k is equal to 1/18. So in the question, na vandu or tabular formula eduthiruken, probability distribution function. The question enna word irukku, probability function or otherwise probability distribution function irukku. So na eduthiruken x values eduthiruken, x is equal to x na x values 2 4, 6, 8 question கொடுத்திருக்காங்க. They are 2, 4, 6, 8 கொடுத்திருக்காங்க. அது கரஸ்பாண்டிங் ப்ராபிலிட்டி வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க. இப்போ x is equal to 2 நமக்கு சப்ஸ்டிட் பண்ணணும் 2 into k 2k. அதுக்கப்புறம் 4 சப்ஸ்டிட் பண்ணணும் 4 into k 4k. 6 சப்ஸ்டிட் பண்ணணும் 6 into k 6k. இங்க 8 இருக்கு, நெக்ஸ்ட் வந்துடும். ப்ராபிலிட்டி ஃபங்க்ஷன் வந்து k into x minus 2. அப்போ x க்கு நம்ம 8 சப்ஸ்டிட் பண்றோம். k into 8 minus 2, 8 minus 2 6 is equal to 6k. 6 into k is equal to 6k. இப்ப என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க, ஷோ த வேல்யூ ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு 1/18 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. கே வேல்யூ வந்து 1/18 நம்ம ப்ரூவ் பண்ணோம். சோ நமக்கு தெரியும் ப்ராபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படினாலே இங்க இருக்க எல்லா ப்ராபிலிட்டி, இங்க இருக்க ப்ராபிலிட்டி வேல்யூஸ் எல்லாமே ஈச் ப்ராபிலிட்டி வேல்யூ இஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0. ஈச் ப்ராபிலிட்டி வேல்யூ இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 ஆர் கிரேட்டர் தன் 0. சோ இங்க இருக்க எல்லா ப்ராபிலிட்டி வேல்யூ வந்து எப்படி இருக்கும், கிரேட்டர் தன் 0. அதுக்கப்புறம் செகண்ட் கண்டிஷன் அது sum of all the probability values, sum of all the probability values equal to 1. So, if a probability distribution function nale, ella probability value epdi irukum, greater than 0 and sum of probability values equal to 1. So, nange the sum of probability na keela irukra probability values nam add pandrom, 2k plus 4k plus 6k plus 8k, sorry again 6k is equal to 1. So, the probability values nam add pandra, 2k plus 4k plus 6k plus 6k is equal to 1. Add பண்ணு 2 plus 4, 6. 6 plus 6 எவ்வளோ வரும், 12. 12 plus 6 is equal to 18. So, 18k is equal to 1. So, the value of k is equal to 1/18. The value of k is equal to 1/18. So, இப்போ என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம், k வேல்யூ வந்து 1/18 ப்ரூவ் பண்ணிருக்கோம். So, question என்னது, probability distribution function கொடுத்துருக்காங்க. அதுல நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், கான்ஸ்டன்ட் வந்து k is equal to 1/18 ப்ரூவ் பண்ணோம். அதுக்கு என்ன கண்டிஷன், ஈச் ப்ராபிலிட்டி வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 0 அண்ட் சம் ஆஃப் ஆல் தி ப்ராபிலிட்டி வேல்யூஸ் ஈக்குவல் டு 1. சோ அப்ப நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம், அந்த ப்ராபிலிட்டி வேல்யூஸ் எல்லாம் இஸ் ஈக்குவல் டு 1 எடுத்துறோம். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், 18k இஸ் ஈக்குவல் டு 1 னு கிடைக்கும். சோ என்னன்னு ப்ரூவ் பண்ணிருக்கோம், k இஸ் ஈக்குவல் டு 1/18. நெக்ஸ்ட் நம்ம 4th சம் பார்க்க போறோம். சேம் அஸ் 3rd சம் மாதிரி தான். தி டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் x ஹஸ் தி ஃபாலோயிங் ப்ராபிலிட்டி ஃபங்ஷன். X is equal to என்ன கொடுத்திருக்காங்க, x value x equal to 1, 2, 3, 4. Corresponding probability value என்ன கொடுத்திருக்காங்க, k, 2k, 3k, 4k. Show that the value of k is equal to 0.1. Last sum நான் உங்களுக்கு சொன்னேன் probability distribution function. Probability function நாலும் probability distribution function அப்படின்னா ரெண்டுமே ஒன்றுதான். சோ அதுல என்ன இருக்கும், probability values எல்லாமே வந்து greater than 0. Each probability value is greater than 0, greater than 0 and sum of all the probability values. The probability values எல்லாமே நாம ஆட் பண்ணினா வரும் சொன்னேன், 1 வரும்னு சொன்னேன். சோ அதேதான். சோ அப்ப கிவன்ல வந்து கிவன் இஸ் என்னது, கிவன் probability distribution function. Given is a probability distribution function. அப்ப probability distribution function அப்படினா என்னன்னு சொன்னோம், எல்லா probability வேல்யூமே வந்து greater than 0. All the probability values are, each probability values are greater than 0. Each PI is greater than 0. And what is the second condition? Sum of the probability values is equal to 1. So probability distribution function alle, each PI is greater than 0 and sum of the probability values equal to 1. I mean, here ellame vandha the probability value k sum eda constant kodutha greater than 0 da irukum. Ipo nam enna pandrom, sum of all the probability values equal to 1 edukrom. Appo k plus 2k plus 3k plus 4k is equal to 1. So sum of all the probability values is equal to 1. Add பண்றோம். K plus 2K, 3K, 6K, 10K. இல்லையா? 10K is equal to 1. அப்புறம் K என்ன வரும்? K is equal to 10 என்ன ரைட் சைடு போய் டிவைட் ஆகும். 1/10. In terms of fraction இருக்கு இல்லையா? டெசிமல் என்ன வரும்? 0.1. சரியா? K value is equal to 0.10. நீ டிவைட் பண்ணாதே, K is equal to 1/10 னா, if you divide in terms of decimal எதுனா, K is equal to 0.1. அப்ப க்வெஸ்சன் வந்து ப்ராபிலிட்டி ஃபங்க்ஷன் ஆர் ப்ராபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்,
each probability value is greater than 0 and sum of the probability value is equal to 1 let add panna equal to 1 varum appo k value enadhu 1 by 10 so k is equal to 0.1 fifth sum paakaporum two coins are tossed simultaneously getting a head is termed as success find the probability distribution of the number of success so rendu coin toss pandranga getting a head is termed as success head varadha success நம்ம என்ன பண்ண போறோம் அந்த மாதிரி probability distribution வந்து நம்ம பார்க்க போறோம் number of success க்கு when two coins are tossed together ரெண்டு காயின் நம்ம வந்து toss பண்றோம் அப்படினா sample space என்ன இருக்கும் sample space s is equal to head tail so when ரெண்டு காயின் நம்ம toss பண்ணும்போது two coins toss பண்ணும்போது இதான் வந்து possible sample space so அப்ப நமக்கு இதுல இருக்க எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு 1 2 3 4 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்ப n of s is equal to 4 therefore number of elements in the sample space is equal to 4 நமக்கு என்ன கொடுத்துறாங்க success அப்படிங்கிறது since getting a head is success so getting a head is termed as success அப்ப நமக்கு head வரதானது success termed as success so அப்ப நம்ம என்ன பண்றோம் x is a random variable takes the value 0 1 and 2 ஏன் இது 0 1 and 2 எழுதிருக்கோம் அப்படினா getting head is termed as success னா tail என்ன இல்ல head இல்லனால 0 tail head லயும் head tail லயும் ஒரு head இருக்கனால value வந்து 1 head இருக்கு value வந்து நமக்கு 2 ரெண்டு head இருக்கனால value 2 அப்ப x is a random variable takes the value 0 1 and 2 f x is equal to 0 probability of x is equal to 0 அப்படினா no heads இல்ல tail இல்ல total sample space எத்தனை elements இருக்கு 4 elements out of no heads அப்படினா 1 next probability of x is equal to 1 x equal to 1 அப்படினா only one head இருக்கு ht அல ஒரு one head இருக்கு tail headல ஒரு head இருக்கு அப்ப two chances out of 4 so நம்ம simplify பண்ண அப்படினா 1 by 2 and probability of x is equal to 2 probability of x equal to not two heads so total நமக்கு sample spaceல 4 elements இருக்கு two heads னா only one possible chance இருக்கு அப்ப 1 by 4 இது நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு டேபிள் எழுத போறோம் probability distribution function இதுக்கு பேர் என்னது probability தெரியாது probability distribution function நம்ம கடச்சிருக்க values எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம் அப்படினா ஒரு டேபிள் ஃபார்மட்ல எழுத போறோம் probability distribution function நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா x values எழுத போறோம் next probability values x values and probability values x values நம்ம என்ன values எடுத்தோம் x values 0 1 and 2 அப்போ probability x value first எழுதுறோம் 0 1 2 corresponding probability values எழுதுறோம் 0 க்கு என்ன probability value கிடைச்சது 1 by 4 1 க்கு என்ன probability value கிடைச்சது 1 by 2 2 க்கு என்ன probability value கிடைச்சது 1 by 4 so 1 by 4 1 by 2 1 by 4 so x equal 0 க்கு probability value என்ன இருக்கு 1 by 4 x equal 1 க்கு probability value என்ன இருக்கு 1 by 2 x equal 2 க்கு probability value 1 by 4 இப்ப இந்த ப்ராபர்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எப்படி ப்ரூவ் பண்றோம் இங்க இருக்க எல்லா வேல்யூஸும் ஈச் ப்ராபர்டி வேல்யூ ஈச் பிஏ வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 0 எல்லா வேல்யூஸ் வந்து கிரேட்டர் தென் 0 பாசிட்டிவ் வேல்யூஸ் அண்ட் சம் ஆஃப் தி ப்ராபர்டி வேல்யூஸ் சம் ஆஃப் தி ப்ராபர்டி வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு 1 வரும் சம் ஆஃப் தி ப்ராபர்டி வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 1 வரும் ஆட் பண்றோம் 1 பை 4 பிளஸ் 1 பை 2 பிளஸ் 1 பை 4 1 பை 4 என்ன ஆகும் 1 பை 2 plus 1 by 2 is
equal to 1. So sum of the probability values is equal to 1. So for end condition prove panno, when each probability value is greater than 0. Each probability value is greater than 0. Here kella probability value is greater than 0. And then sum of the probability values is 1 appdin solla prove pannirukom. Okay students, enik nama paatha sum ungalku purinjirukku nanikiren. Ungalku indha sums la edha doubt irundha neenga comment la leave pannunga. Ungalku indha exercise la vera edha sum puriyadhanaalum neenga comment la leave pannunga. Kandippa naan ungalku adha nadathuren. Thank you.